பிரியாணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, இதில் ஸ்பெஷலாக இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதோட புதினா சேர்த்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பீன்ஸ், தக்காளி, பட்டர், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, புதினா இலை, பன்னு, நம்ம செஞ்சு வச்சுருக்க பேஸ்ட்டு, பட்டை கிராம்பு, இதுதான் நமக்கு தேவையான பொருள். நல்லெண்ணெய் விட்டோம், நல்லெண்ணெய் விட்டுக்கணும். நல்லா காஞ்ச அப்புறம் பட்டர், பட்டர் சேர்த்து நல்லா காய விடணும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் போட்டு நல்லா கிண்டணும். நல்ல கலர் மாறி வருது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட், இதில் வந்து புதினா அதிகமாக இருக்கணும். இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் புதினா இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். இதை முதல் கிண்டுறதுனால வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா கிண்டணும், நல்லா கிளறி. இப்போ வெங்காயம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு கிளறி பாயில் ஆயிட்டுருக்கு. இப்போ தக்காளி, அடுத்து பீன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விடணும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் பிரியாணி மசாலா, மல்லி, ஜீரகம், சோம்பு போட்டு அரைச்ச தனியாத்தூள் இதை போட்டு நல்லா கிளறி விடுங்க. வெஜிடபிள் நல்லா பாயில் ஆகணும். இது கூட மீல் மேக்கர் சேர்த்துக்கணும். மசாலா கிரேவியோட கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். கிரேவி நல்லா பாயில் ஆகிறதுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா பாயில் ஆகிக்கும். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு ரொம்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பட்டரும் நல்லெண்ணெய் போதுமானது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இதை நல்லா கிளறி விட்டு இதை நல்லா பாயில் பண்ணால் மூடி நல்லா போட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது வந்து வடித்த சாதம், குக்கர் சாதம் கிடையாது, வடித்த சாதம். இது நம்ம பிரியாணி கிரேவி. நல்லா இந்த பிரியாணி கிரேவியை நல்லா கிளறி விடுங்க. இந்த கிரேவியை இப்போ நம்ம வடிச்ச சாதத்தில் மேலாப்பில் தூவி சாதத்தில் கிளறி விடணும். இது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் கிண்டுனீங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும். சூடாக கிண்டும் போது எண்ணெயை விட்டு பளபளப்பாக நல்லா கிண்டி எடுத்துக்கணும்.
சாதம் அடியிலேருந்து விட்டு நல்லா கிளறுங்க. இல்லைன்னா சாதம் எல்லாத்துலேயும் கிரேவி படாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.